சாண்டில்யன் அவர்களின் மண்மலர் அத்தியாயம் 30 வணிக விசித்திரம். சூரத் துறைமுகத்தின் பிரபல வணிகரும் அக்பரின் நம்பிக்கைக்கு பெரிதும் பாத்திரமானவருமான இதயத்துல்லா தன்னந்தனியே சுபானுடன் தோப்பிலிருந்து வெளியே வந்து நிர்பயமாக தன்னுடன் உரையாட தொடங்கியதையும் தான் சூரத்துக்கு அருகில் அக்பருக்கு சேர வேண்டிய தளவாடங்களை கவர்ந்து சென்றதை குறிப்பிட்டதையும் கண்டு வியப்பின் எல்லையை எய்திய ரவிச்சந்த் இதயத்துல்லாவை உற்று நோக்கினான். இதயத்துல்லாவின் முகத்தில் எந்தவித பயமும் இல்லாததை கண்டு, மொகலாய வணிகரே, உம்மை நான் இப்பொழுதே கொன்று போடுவதை யார் தடுக்க முடியும் என்று வினவினான். உன் இதயம் தடுத்துவிடும் என்றார் இதயத்துல்லா. என் இதயமா? வியப்புடன் வினவினான் ரவிச்சந்த். ஆம் ரவிச்சந்த், நீ பெரிய வீரன். தவிர ராஜபுத்திரர்களுக்கு உள்ள அவசியமான கண்ணியத்தையும் உடையவன். கிழவர்களையும் பெண்களையும் நிராயுதபாணிகளையும் ராஜபுத்திரர்கள் கொல்வது கிடையாது. அந்த உரிமை மொகலாயருக்குத்தான் உண்டு என்று விளக்கிய இதயத்துல்லா, ரவிச்சந்த், நீயும் இந்த மாசில்லா மாணிக்கம் சம்பக்கும் தப்ப வேண்டுமானால் என்னிடமிருந்து நீ கைப்பற்றிய தளவாடங்களை என்னிடம் திரும்பவும் சேர்க்க வேண்டும். வணிகன் எதை வேண்டுமானாலும் பொறுப்பான், நஷ்டத்தை பொறுக்க மாட்டான் என்றும் சொன்னார். ரவிச்சந்த் சிறிது சிந்தனையில் இறங்கினான். ராணாவிடமிருந்து தளவாடங்களை நான் எப்படி திரும்பப் பெறுவது என்று வினவினான் சில வினாடிகளுக்கு பிறகு. அதில் கஷ்டமொன்றும் இல்லை. தளவாடங்களை திருப்பிக் கொடுத்தால்தான் அவர் வளர்ப்பு மகள் திருப்பி அனுப்பப்படுவாள் என்று ராணாவுக்கு சொன்னால் ராணா தயங்க மாட்டார் என்று இதயத்துல்லா புன்முறுவல் செய்தார். ரவிச்சந்த் சிறிது திகைத்தான். அதுவரையில் சம்பக் என்று தயக்கமுடன் கேட்டான். என் மகளாக இருப்பாள். அதாவது சிறையில் இருப்பாள் என்று சொல்லுங்கள். என் மகளை சிறை வைக்கக்கூடியவன் இனிமேல்தான் பிறக்க வேண்டும். அவள் ராணி போல நடத்தப்படுவாள் எனது இல்லத்தில். சூரத்திலா? வேறெங்கு இருக்கிறது எனக்கு வீடு என்றார் இதயத்துல்லா. இதயத்துல்லாவின் வார்த்தையை 100க்கு 100 நம்பலாம் என்பது ரவிச்சந்துக்கு தெரிந்தே இருந்தது. ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் சம்பக்கை எதிரி வட்டாரங்களுக்கு அனுப்ப முடியாது என்பதையும், சம்பக்கை கோட்டை விட்டான் என்ற அபவாதம் தன்னை ராஜபுதனத்தில் தலை காட்டாமல் அடித்துவிடும் என்பதை நினைத்து பார்த்ததால், தனியே இருக்கும் இந்த கிழவனை சிறைபிடித்து போனால் என்ன, இவன் 50 வீரர்கள் தோப்பிலிருந்து வரும் முன்பு சந்தர் பறந்துவிடுமே என்றும் சிந்தித்தான். அவன் மனதில் ஓடிய எண்ணங்கள் இதயத்துல்லாவுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இருப்பினும் எந்தவித படபடப்பையும் காட்டாமல் சர்வசாதாரணமாகவே இதயத்துல்லா பேசினார். ரவிச்சந்த், இதயத்துல்லாவை சிறை செய்ய யாராலும் முடியாது. உன்னை விட பெரியவர்கள் எல்லாம் அந்த பயனற்ற வேலையில் இறங்கி மாண்டு போயிருக்கிறார்கள். உனக்கும் எனக்கும் 10 தூரம் இடைவெளி இருக்கிறது. உன்னை நோக்கி தோப்பின் முகப்பில் நீண்ட மெல்லிய பீரங்கி ஒன்று குறிவைக்கப்பட்டிருக்கிறது. நான் சிறிது நகர்ந்தால் நீயும் சம்பக்கும் பீரங்கி குண்டுக்கு இரையாவீர்கள். உங்கள் உடல்கள் சுக்கு நூறாக சிதறிவிடும் என்று சுட்டிக்காட்டினார். அவர் பேசிக்கொண்டிருந்த அதே சமயத்தில் தோப்பின் முகப்பில் ஒரு பீரங்கியின் நீண்ட குழாயும் அதன் வாயும் தெரிந்தது. வேண்டுமென்றே அந்த பீரங்கி தன்னை நோக்கி நகர்த்தப்பட்டிருப்பதை ரவிச்சந்த் உணர்ந்து கொண்டான். இதயத்துல்லாவை தான் ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் புரிந்து கொண்டதால், இதயத்துல்லா, எங்களை நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் நான் ராணாவிடம் போய் தளவாடங்களை கேட்க மாட்டேன். அவை மேவாரின் பாதுகாப்புக்கு தேவைப்படுகின்றன. மேவாரின் பாதுகாப்புக்காக என்னையும் அவர் பெண்ணையும் கூட தியாகம் செய்ய ராணா தயங்க மாட்டார் என்று முடிவாக கூறினான் ரவிச்சந்த். இதயத்துல்லாவின் நரைத்த புருவங்கள் சிந்தனைக்கு அறிகுறியாக குவிந்து மீண்டன. ரவிச்சந்த், வீரனான உன்னிடம் இந்த பதிலை தவிர வேறு எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. நீயும் 4-5 என் விருந்தாளியாக இரு. தளவாடங்களை நானே வரவழைத்துக் கொள்கிறேன் என்று முடிவாக சொன்ன இதயத்துல்லா, வா ரவிச்சந்த், வா மகளே என்று இருவரையும் அழைத்துவிட்டு தோப்பை நோக்கி திரும்பி சென்றார். அவர் முதுகை காட்டியதுமே உபதளபதி, குருவாளை அவர் முதுகில் எரிந்து கொன்றுவிடுங்கள் என்று யோசனை சொன்னான் சுபான். இதை கேட்ட ரவிச்சந்த் அகமது சுபானை மிக உஷ்ணத்துடன் நோக்கினான். அந்த பெரியவருக்கு இருக்கும் துணிவோ நேர்மையோ உனக்கு சிறிதேனும் இருக்குமானால் நீ எப்பொழுதோ உயர்ந்த பதவிக்கு வந்திருப்பாய். தவிர முதுகில் குருவாளை எரியும் பேடி பழக்கம் எனக்கு கிடையாது. வா, அவர் சொற்படி கேட்போம் என்று கூறிவிட்டு தனது புரவியை தோப்பை நோக்கி செலுத்தினான். சம்பக்கும் மௌனமாக அவனை தொடர்ந்தாள். சுபான் சிறிது சிந்தித்துவிட்டு என்று பெருமூச்சு விட்டு அவர்களை தொடர்ந்து தனது புரவியையும் நடத்தினான். சிறிது நேரத்தில் தோப்பை அடைந்த ரவிச்சந்த் அங்கு செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகளைக் கண்டு பெரும் வியப்படைந்தான். தோப்பின் முகப்பில் தன்னை எதிர்கொண்ட பீரங்கியைப் போல மற்றும் 3 பீரங்கிகள் தோப்பின் மற்ற 3 மூலைகளில் வைக்கப்பட்டிருந்ததையும், ஒவ்வொரு பீரங்கிக்கு பின்னால் 2 வீரர்கள் அவற்றை இயக்க தயாராக இருந்ததையும் கவனித்தான். மற்ற வீரர்களில் சிலர் தோப்பின் பல இடங்களில் படுத்து கொண்டிருந்தாலும், தோப்பின் நடுவில் இருந்த பெரிய கூடாரத்துக்கு முன்பு உருவிய வாட்களை ஏந்திய 2 வீரர்கள் காவல் செய்து நிற்பதையும் கண்ட ரவிச்சந்த், இதயத்துல்லா பெரும் படைகளை நடத்த வல்லவர் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான்.
இதே துல்லா கையை தட்டினாலே உறங்கும் வீரர்கள் சண்டைக்கு துடித்திடுவார்கள் என்பதையும் புரிந்து கொண்டான் ராணாவின் தளபதி. தனது பாராட்டுதலை வெளியிட்டும் சொன்னான், பெரியவரே, நீங்கள் வாணிபத்தை விட்டால் பெரிய படைத்தலைவராகலாம் என்று. இதே துல்லா லேசாக சிரித்து, அதனால் லாபம் என்ன என்று கேட்டார். பெரும் பெயர் சம்பாதிக்கலாம் என்றான் ரவிச்சந்த். பெயர் வருவதால் பணம் கிடைக்குமா என்று இதயத்துல்லா கேட்டார். பணம்தானா பிரதானம்? சந்தேகம் என்ன, பணம் இல்லாதவன் பிணம் அல்லவா? பணம் இருப்பதால்தான் அரசர்களும் என்னை மதிக்கிறார்கள். ராஜபுதனத்து சிறிய அரசுகள் பல என்னிடம் கடன் வாங்கியிருக்கின்றன. அக்பருக்கு கூட அவ்வப்பொழுது முடை ஏற்படுகிறது. போர்களில் பணத்தை வாரி இறைத்து கஜானா காலியானால் பணம் கேட்டு அனுப்புகிறார். இது மிகவும் ரகசியம் என்றார் இதயத்துல்லா. இப்படி பேசிக்கொண்டே தனது கூடாரத்துக்குள் ரவிச்சந்தையும் சம்பக்கையும் அழைத்து போன சூரத்தின் பெருவணிகர் சுபானை கவனிக்கும்படி தனது கூடார வாயிலில் இருந்த காவலருக்கு கட்டளையிட்டுவிட்டு கூடாரத்துக்குள் நுழைந்தார். கூடாரத்தின் உட்புறத்தை கண்ட ரவிச்சந்த் பிரமித்தான். அது கூடாரமா, அரண்மனையின் உல்லாச அறையா என்று சந்தேகிக்கும்படி இருந்தது உட்புறம். நாலா பக்கங்களிலும் சரிகை வேலைப்பாடுகள் செய்த பட்டு படுதாக்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அங்கிருந்த ஒரு பஞ்சனையும் திண்டு திவாசுகளும் மற்றும் இரு மஞ்சங்களும் முகலாய அந்த புறங்களையும் தோற்கடிக்கும்படியாக இருந்தன. பஞ்சனைக்கு எதிரே இருந்த சிறு மேஜையில் விலை உயர்ந்த நால்வகை மது வகைராக்களும் கண்ணாடி குவளைகளும் காட்சியளித்தன. அந்த கூடாரத்துக்குள் நுழைந்ததும் பஞ்சனையில் உட்கார்ந்து கொண்ட இதயத்துல்லா எதிரே இருந்த மஞ்சங்களில் அமரும்படி ரவிச்சந்துக்கும் சம்பக்குக்கும் சைகை செய்தார். அவர்கள் அமர்ந்ததும் மது வகைரா குப்பி ஒன்றிலிருந்த மதுவை மூன்று குவளைகளில் ஊற்றி தான் ஒன்றை எடுத்துக்கொண்டு மற்ற இருவரையும் நோக்கி, இது போதை தரும் பானம் அல்ல, பிரான்ஸ் நாட்டு திராட்சை ரசம், நீங்கள் அருந்தலாம் என்று உபச்சாரம் செய்தார். ரவிச்சந்த் அவருடன் மதுவை அருந்தினான். ஆனால் சம்பக் அதை தொடவில்லை. மது அருந்தி முடித்ததும் அவர்கள் இருவரும் படுத்துக்கொள்ள இரண்டு பட்டு படுதாக்களை தரையில் தாமே விரித்தார் இதயத்துல்லா. நேரமாகிறது, படுப்போம். மேற்கொண்டு பேசுவதை நாளை காலையில் வைத்துக் கொள்வோம் என்று கூறி தமது பஞ்சனையில் படுத்துக்கொண்டார். நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. தோப்பில் ஒலித்த இரண்டொரு வீரர்களின் எச்சரிக்கை கோஷத்தையும் பட்சிகளின் மென்மையான சப்தங்களையும் தவிர வேறு எந்த அரவமும் இல்லை. இப்படி நீண்ட நேரம் சென்று நடுநிசி வந்ததும் இதயத்துல்லா பஞ்சனையில் இருந்து எழுந்து அடிமேல் அடி வைத்து கூடார வாயிலுக்கு சென்றார். அங்கு யாருடனோ மெல்ல உரையாடிவிட்டு திரும்பினார். திரும்பியதும் ரவிச்சந்தின் பக்கத்தில் உட்கார்ந்து அவன் கச்சையில் இருந்த குருவாளை எடுத்துக்கொண்டு அவனை நோக்கி குனிந்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 31. கூடார நாடகம். ரவிச்சந்தின் இடையில் இருந்த குருவாளை எடுத்துக்கொண்டு அவனை நோக்கி குனிந்த இதயத்துள்ள குருவாளை அவன் மீது இறக்கினாரில்லை. சற்று கூடார வாயிலை ஒருமுறை திரும்பி பார்த்துவிட்டு திருப்திக்கு அறிகுறியாக தலையை அசைத்தார். அடுத்து ரவிச்சந்தை குருவாளால் லேசாக தட்டினார். அதனால் சிறிதும் பதறிக்கொண்டு எழுந்திராத ரவிச்சந்த் தனது கண்களை மட்டும் அகல விழித்து தன் முகத்தை நோக்கி குனிந்து கொண்டிருந்த இதயத்துள்ளாவை நோக்கினான். ஏதும் பேச வேண்டாம் என்பதற்கு அறிகுறியாக கண்ணாலேயே சைகை செய்த இதயத்துல்லா, ரவிச்சந்த், இப்படியே படுத்திரு, வருகிறேன் என்று மிக ரகசியமாக அவன் காதில் ஓதிவிட்டு எழுந்து சென்று விளக்கை ஊதிவிட்டு திரும்பி வந்து அவன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார். நான் சொல்வதை கவனமாக கேள். நான் அழைத்து வந்திருக்கும் வீரர்களில் சரிபாதி சலீமின் படையை சேர்ந்தவர்கள். அவர்களிடம் நீயோ இந்த பெண்ணோ சிக்கினால் நேராக ஆஜ்மீர் கொண்டு போகப்படுவீர்கள். அப்புறம் உன் கதியும் இந்த பெண்ணின் கதியும் என்ன ஆகும் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. நீ அடித்திருக்கும் ஆயுத கொள்ளைகள், உன் துணிகர செயல்கள் அனைத்தும் அக்பர் காதில் விழுந்திருக்கின்றன. உன்னை பிடிக்க இளைய நவாப் ஆரவல்லியின் அடிவாரம் ஒன்றுக்கு போயிருப்பதாகவும் கேள்வி. நல்ல வேளையாக நீ என்னிடம் வந்தது உன் அதிர்ஷ்டம் என்றார் இதயத்துல்லா. இதயத்துல்லாவின் பேச்சிலிருந்து சலீம் தன்னையும் சம்பக்கையும் சிறை செய்து சென்ற தகவல்கள் இதயத்துல்லாவுக்கு தெரியாது என்பதை புரிந்து கொண்ட ரவிச்சந்த் அவற்றை பற்றி விவரிக்காமல், இதில் அதிர்ஷ்டம் என்ன இருக்கிறது? புலிவாயில் விழுவதற்கு பதில் சிங்கத்தின் வாயிலில் விழுந்திருக்கிறோம் என்று பதில் சொன்னான் மிகவும் ரகசியமாக. தன்னை சிங்கம் என்று ரவிச்சந்த் குறிப்பிட்டது இதயத்துல்லாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை ஒப்புக்கொள்ளாமல், சிங்கம் என்று சொல்வதை விட என்னை நரி என்று சொல்வது பொருந்தும் என்றார். நரியா? ஆமாம். அப்படி கூட ஒருவர் தம்மை அழைத்து கொள்வாரா? அழைத்து கொண்டால் என்ன? நரிக்கு சூட்சும புத்தி அதிகம். தந்திரத்தில் இணையற்றது அது. ஒரு சிங்கத்தையே அது தன் தந்திரத்தால் பாழும் கிணற்றில் தள்ளிவிட்டதாக பஞ்சதந்திர கதை இருக்கிறது. இந்த விவரத்தை கேட்ட ரவிச்சந்த் அந்த இருளிலும் புன்முறுவல் செய்தான். பெரியவரே, இதையெல்லாம் எதற்காக சொல்கிறீர் என்றும் வினவினான். உங்கள் இருவரையும் விடுதலை செய்வதற்காக என்ற இதயத்துல்லாவின் சொற்களை கேட்ட ரவிச்சந்த் அதிர்ச்சியினால் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டான்.
அவனை மேற்கொண்டு பேசவிடாத இதயத்துள்ளா, ரவிச்சந்த் கவனமாக கேள். உங்களை நான் என்னுடன் அழைத்து சென்றால் சலீமிடம் ஒப்படைக்கும்படியாக இருக்கும். ஒப்படைத்தால் ஏற்படக்கூடிய விபரீத நிகழ்ச்சிகளை நான் விளக்கி சொல்ல தேவையில்லை. ஆகையால் உங்களை நான் தப்ப விடுவதை தவிர வேறு வழியில்லை. எழுந்து என்னை கூடார மூலையில் இருக்கும் கயிற்றால் கட்டிப்போடு. பிறகு ஓசைப்படாமல் கூடாரத்தின் பின்புற வழியாக சம்பக்கை அழைத்து கொண்டு செல். பின்புறத்தில் பத்தடி சென்றால் ஒரு மரத்தடியில் உங்கள் புறவிகள் இருக்கின்றன. அவற்றை அவிழ்த்து கொண்டு வெகு வேகமாக தோப்பை கடந்து விடுங்கள். இங்கிருந்து ராணா பிரதாப் சிம்மன் வழக்கமாக வரும் அருவிக்கரை சரியாக 2 நாழிகை பயணம்தான் என்றார். ரவிச்சந்துக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. எங்களை இப்படி தப்பவிடும் காரணம் என்ன என்று கேட்டான். ராணாவுக்கு உதவுவதற்காக. இதை திட்டமாக சொன்னார் இதயத்துள்ளா. ரவிச்சந்தின் வியப்பு உச்சியை அடைந்தது. பெரியவரே, உமது போக்கு எனக்கு புரியவில்லை என்றான். புரியாததற்கு என்ன இருக்கிறது என்று இதயத்துள்ளா வினவினார். நீங்கள் எதற்காக ராணாவுக்கு உதவ வேண்டும் என்று சந்தேகத்துடன் வினவினான் ரவிச்சந்த். அவன் குரலில் இருந்த சந்தேகத்தை இதயத்துள்ளா கவனிக்கவே செய்ததால் லேசாக நகைத்தார். ராணா மகாவீரன். ராஜபுத்திரர்களின் மானத்தை விற்றுவிட்ட இந்த யுகத்தில் மானத்துக்காகவும் நாட்டு சுதந்திரத்துக்காகவும் தனித்து நின்று போராடும் மகாபுருஷன். அவருக்கு உதவுவது எனது கடமை என்றார் நகைப்பை விட்டு துயரம் நிரம்பிய குரலில். ரவிச்சந்த் அசந்து போனான். இஸ்லாத்திலும் இப்படிப்பட்ட பெரியவர்கள் இருக்கிறார்களா என்று மெதுவாக பேசினான். எந்த மதத்திலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். எந்த மதமும் உயர்ந்த கொள்கையைத்தான் போதிக்கிறது. சுயநலம் மதத்தை தனக்கு அனுகூலமாக திருப்பி லாபத்தை அடைய பார்க்கிறது என்ற இதயத்துள்ளா, சரி சீக்கிரம் என்னை கட்டிப்போடு. வாயில் காவலரை காவலுக்கு அவசியமில்லை என்றும் உன்னை நான் கொன்றுவிடப் போவதாகவும் கூறி அனுப்பிவிட்டேன். அவர்கள் நம்புவதற்காக உன் குருவாளை எடுத்து உன்னை கொல்வது போல பாசாங்கும் செய்தேன். இனி தாமதிக்காதே, புறப்படு என்றார். அவர் சொற்படி கயிற்றை எடுத்து வர எழுந்த ரவிச்சந்த், பெரியவரே, ராணாவை யுகபுருஷன் என்று சொன்னீர்கள். நீங்களும் யுகபுருஷர்தான் என்று கூறிவிட்டு அரை மூலைக்கு சென்று கயிற்றை எடுத்து வந்து அவரை படுக்க வைத்து கைகளிலும் கால்களிலும் லேசாக சுற்றினான். வருகிறேன் பெரியவரே, இந்த உமது உதவியை ராஜபுதனம் மறக்காது என்றும் கூறினான். அதுவரை இந்த நிகழ்ச்சிகளை எழுந்து நின்று பார்த்து கொண்டிருந்த சம்பக் சட்டென்று தரையில் உட்கார்ந்து உணர்ச்சி மேலிட்டதால் மெல்ல விம்மினாள். பெரியவரே, இந்த செய்கையால் உங்களுக்கு தீங்கு எதுவும் நேரிடாதே என்றும் வினவினால் விம்மலின் ஊடே. சற்று குனி என்றார் இதயத்துள்ளா. சம்பக் நன்றாக குனிந்தாள். அவள் நெற்றியில் அன்புடன் முத்தமிட்ட இதயத்துள்ளா, மகளே, எனக்கு பெண் கிடையாது, ஆகையால் உனக்கு சீதனம் தருகிறேன் என்றார். மேலும் சொன்னார், மகளே, இன்றிருந்து 3வது நாள் நான் ஆஜ்மீர் பெரும் சாலையில் ராஜபுதன பாலைவனத்தில் ஆரவலி மலைசாரலை அடுத்து முகாம் செய்திருப்பேன். அங்கு வந்து சேர் என்றார். எதற்காக பெரியவரே? வியப்புடன் வினவினாள் சம்பக். சீதனத்தை அபகரிப்பதற்காக. சீதனத்தை அபகரிப்பதா? ஆம். இந்த தோப்பில் இருக்கும் 4 பீரங்கிகளும் தனிப்பட இருக்கும் 2 தளவாட வண்டிகளும் உனக்கு சீதனம் என்றார் இதயத்துள்ளா. அவர் சொல்வது விளங்காததால் தந்தையே என்ன சொல்கிறீர்கள் என்று குழப்பத்துடன் வினவினாள் சம்பக். தந்தையே என்று அவள் அழைத்ததால் புலகாங்கிதம் அடைந்தார் இதயத்துள்ளா. மகளே, தந்தையே என்ற ஒரு சொல்லுக்கு என் சொத்தையே கொடுக்கலாம். இந்த தளவாடங்கள் எம்மாத்திரம்? நான் முகாம் செய்திருக்கும் இடத்தில் காவலும் அதிகம் இருக்காது. என்னுடன் வந்திருக்கும் 50 வீரர்களுக்கும் மதுவை கொடுத்து நிதானமற்ற நிலையில் வைத்திருக்கிறேன். நீயும் ரவிச்சந்தும் 15 வீரர்களுடன் வந்து முகாமை தாக்கினால் உங்களை எதிர்க்க ஆள் இருக்காது. பீரங்கிகளையும் தளவாடங்களையும் இழுத்து செல்ல உன் 15 வீரர்களை உபயோகப்படுத்திக் கொள் என்று விளக்கிய இதயத்துள்ளா, தாமதிக்காதீர்கள், போய்விடுங்கள் என்று துரிதப்படுத்தினார். ரவிச்சந்த் அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை. சம்பக்கை கையை பிடித்து இழுத்து கொண்டு கூடாரத்தின் பின்புற செயலியை விளக்கி கொண்டு வெளியே சென்றான். தோப்பின் விளிம்பில் நின்ற 4 காவல் வீரர்களை தவிர மற்றவர்கள் ஆங்காங்கு மரத்தடிகளில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு பந்தம் எரிந்து கொண்டிருந்தது. அந்த பந்த வெளிச்சத்தில் படாமல் நிழலடித்த இருள் மிகுந்த இடங்களில் பதுங்கி பதுங்கி சென்று சந்தரையும் சம்பக்கின் புறவியையும் அவிழ்த்து கொண்ட ரவிச்சந்த் மெல்ல புறவிகளை நடத்தி சென்றான் தோப்பின் விளிம்புக்கு. விளிம்பு வந்ததும் சம்பக்கை புறவியில் ஏறச் சொல்லி தானும் சந்தரில் ஏறிக்கொண்டு அதிகம் அறவும் எழுப்பாமல் புறவியை நடத்தினான். தோப்பின் முகப்பில் இருந்த காவலன் ஒருவன் அவனை கவனித்து கூவ வாயெடுத்ததும் அவன் மார்பில் வேகமாக பாய்ந்துவிட்ட குருவாள் அவன் சத்தத்தை அடியோடு நிறுத்திவிட்டதாலும் அவன் தொப்பென்று விழுந்த ஒலி மற்ற வீரர்களை எழுப்பிவிடவே தோப்பில் சுறுசுறுப்பு காணப்பட்டது.
அதே சமயத்தில் தனது புரவியை தூண்டி சம்பக் புரவியையும் தனது காலால் ரவிச்சந்த் உதைக்க இரு புரவிகளும் காற்றென பறந்து சென்றன. தொலைதூரம் சென்றதும் திரும்பி பார்த்த ரவிச்சந்த் தன்னை நான்கு வீரர்கள் துரத்தி வந்ததையும் அவர்களும் திடீரென்று புரவிகளை திருப்பிக் கொண்டு சென்று விட்டதையும் கவனித்தான். மேற்கொண்டு தாமதிக்காமல் ஆரவலியை நோக்கி தனது புரவியை பறக்கவிட்டான். அப்படி அவன் புரவி பறந்த சமயத்திலும் அவன் எண்ணமெல்லாம் இதயத்துள்ளாவையே வட்டமிட்டு கொண்டிருந்தது. அவன் அவரை நினைத்த அதே சமயத்தில் இதயத்துள்ளா தனது வீரர்கள் மீது எரிந்து விழுந்து கொண்டிருந்தார். இங்கு காவல் புரிய வந்தீர்களா, தூங்க வந்தீர்களா என்று சீறிக் கொண்டிருந்தார் தமக்கு முன் நின்ற வீரர்களை நோக்கி. இப்படி தங்களை என்று ஒரு காவலன் துவங்கினான். கட்டி போடுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லையா என்று அவன் வாசகத்தை பூர்த்தி செய்த இதயத்துள்ளா, கட்டி போடுபவன் உன்னிடம் சொல்லி உத்தரவு பெற்றுக்கொண்டுதான் கட்டி போடுவானா என்றும் சீறினார். சரி சரி தொலையுங்கள் என்று வெறுப்புடன் அவர்களை விரட்டவும் செய்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.